அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு ராதைக்கேற்ற கண்ணனம் ராதைக்கேற்ற கண்ணனும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜோடி பொறுத்ததை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதில் சரியான ஜோடிகள் அப்படிங்கிறது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு அமையறதில்ல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஃபஸ்ட்டில் அவங்க ஜாதகத்தில் என்ன எளிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அந்த ஜாதகத்தில் ஏதாவது இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் கெட்டு போச்சு ஏழாம் பாவத்தில் சூரியனோ அல்லது சனி பகவானோ அல்லது சந்திரனோ இருந்தால் அவர்களுக்கு அன்மேச்சு கப்புள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த கேட்ட கண்ணனோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இருவரும் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அதுவும் இவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது இப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அந்த ஒருத்தர் மட்டும் அஃபெக்ஷனாக இருப்பாங்க இரண்டு பேருமே அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய ஜாதகமும் அப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த பதிவில் பேச ஆண் ஜாதகத்தில் குரு ஜாதகர் சுக்கரன் மனைவி அப்போது ஆணுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ராசிக்குள்ளே ஒரே கட்டத்தில் இருக்கணும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த கணவனும் அந்த குரு ஜாதகரும் மனைவியும் ஓருடல் ஓர் உயிர் ஈருடல் போல வாருவாங்க அதாவது ஒருமித்த கருத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லலாம் அப்போ இது இவர் மட்டும்தான் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டால் இவர் ஜாதத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குது அதனால் இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டாவது அந்த மனைவியோட ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கும் சுக்கரன் என்பது ஜாதகியை குறிக்கும் அப்போ சுக்கரனும் செவ்வாயும் ஒரே ராசி கட்டத்தில் ஒரே நட்சத்திர பாகத்தில் இருந்தால் அந்த ஜாதகிக்கு வரக்கூடிய கணவனும் ஜாதகியும் ஓருயிர் ஈருடல் போல வாழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போது இங்கே இன்னொரு அடுத்த கான்செப்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆண் ஜாதகத்தில் எந்த ராசியில் குருவும் சுக்கரனும் இருக்காங்களோ பெண் ஜாதகத்தில் அதே ராசியில் சுக்கரனும் செவ்வாய் இருந்தால் அது வந்து டபுள் எஃபெக்ட் அல்லது ஆண் ஜாதகத்தில் இருக்கிற ராசிக்கு திரிகோணத்தில் பெண் ஜாதகத்தில் அதே கிரகங்கள் இருந்தால் அதுவும் டபுள் எஃபெக்ட் இது முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த அமைப்பில் இருந்து விட்டால் நிச்சயமாக அந்த நபர் ராதைக்கேற்ற கண்ணன் அப்படிங்கிறத நம்ம தில்லா சொல்லலாம் இதையே வேறு விதமாக சொல்லாலும் சீதைக்கேற்ற ராமன் கூட சொல்லலாம் வள்ளுவனுக்கேற்ற வாசகைக்கேற்ற வள்ளுவன் நம்ம சொல்லலாம் எந்த கான்செர்ட்டில் புரட்டி போட்டாலும் ஜாதக விதிகள் மாறுவதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் இவை பொது பலன்களே தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு நன்றி வணக்கம்